நான் ஒரு காலத்தில் யோகா டீச்சராக என்னவே நான் சொல்லிக்கிட்டு வெறும் யோகா மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், ஒன்றுமே எனக்கு தெரியாது. இது மட்டும் செய்யுங்க, எல்லா நோய் குணமாகும், சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு நினச்சி சொல்லிட்டு இருந்தேன். அது யோகா மட்டும் தெரிஞ்ச ஒரு காலம். அப்போ அப்போவே பல பேர் நல்லா இருக்கும்போது, இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள், உடம்பு, மனசு, புத்தி, இவ்வளோ விஷயங்கள் சொல்ல போகிறனால அது கூட யோகாவை கொஞ்சமாக சேர்த்திக்கங்க. டெய்லி பண்ணாலே பரவாயில்லைங்க. வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு 2 hours இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. அந்த ஒரு நாள் 2 hours ஒதுக்குனீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தாங்கும். சம்திங் ஏதாவது உங்கள் உடம்புக்கு அது ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். அதில் இந்த சவாசனம் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு சும்மா படுத்துட்டு கை கால் நினைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே சவாசனம் பண்ணால் கம்மி பெனிஃபிட் கிடைக்கும், மற்றவங்க சொல்லி பண்ணால் அதிகமாக கிடைக்கும். ஏன் தெரியுங்களா, இப்போ நான் படுத்துக்கிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிறேன், என் கை விரல்கள் ஆரோக்கியம் சொல்லும்போது எனக்கு கிடைக்காது. ஏன் தெரியுங்களா, முதல்ல கால் மூட்டுன்னு சொல்லிட்டு இருப்பேன், என் புத்தி வேலை செய்யணும், அடுத்து என்ன சொல்லணும், தொட அப்படி சொல்லணும், யோசிக்கணும் இல்லையா? உங்களுக்கு அந்த யோசிக்க கூட கிடையாது, என்ன சொல்லணும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அந்த யோசிக்கிற டைம் இல்லாட்டி கூட ரிலாக்ஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட்டு பண்ணுங்க. இன்றைக்கி நான் பண்ண பார்த்தீங்களா, இந்த ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம், இதுக்கு பேர் நாம் 4மா யோகான்னு வச்சுருக்கிறாங்க. 4மா யோகான்னா என்னென்னா, இது ஒரு பேர் நாம் வச்சுருக்கிறோம். பாருங்கள், எக்ஸசைஸ் கால் மணி நேரம் பண்ணோமா, 10 ஜாயிண்ட்டுக்கு பயிற்சி. அடுத்தது ஆசனங்கள் ஒரு கால் மணி நேரம் பண்ணியிருப்போம். சப ஆசனம் கால் மணி நேரம் பண்ணணும். மூச்சு பயிற்சி ஒரு கால் மணி நேரம். கவச தியானம் கால் மணி நேரம். அஞ்சாச்சுங்களா? 4மா அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா 1 ÷ 5 அர்த்தங்க. அரை, அரைக்கால், முக்கால், வீசம், 4மா. அது அந்த மாதிரி 4மான்னா அது ஒரு கணக்கு. 1 ÷ 5 4மான்னு பேருங்க, 1/5. இது என்ன, 5 பயிற்சியை 1 பண்ணுறதுக்கு பேர் 4மா யோகான்னு நாம் யோசிச்சு சும்மா பேர் வச்சுருக்கிறோம், வித்தியாசமாக இருக்கிறதுக்காக. அப்போது எக்ஸசைஸ், ஆசனம், சவாசனம், மூச்சு பயிற்சி, தியானம், 5 ஒன்றா சேர்ந்து பண்ணால் இதுக்கு பேர் 4மா யோகான்னு பேர். எதுக்கு 5 ஒன்றா பண்ணணும்? இந்த 5ல ஒரு சில பேர்த்துக்கு தியானம் பண்ணும்போது பவர் கிடைக்கும், ஒரு சில பேர்த்துக்கு சவாசனம் பண்ணும்போது நிம்மதியாக இருந்திருக்கும், ஒரு சில பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃபிஷியன்சி. ஒன்று, எக்ஸசைஸ் பண்ணும்போது ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. ஒரு சில தியானம் பண்ணால் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா ஆல்ரெடி அமைதியாக இருக்கிறவங்க தியானம் பண்ணால் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. உங்கள் உடம்புல இந்த 5ல பாருங்கள், யோகான்னு 5 கூட தான் ஆகணும். இந்த 5க்குள்ளே ஏதோ ஒரு டிஃபிஷியன்சியாக இருக்கும். உங்களுக்கு எது டிஃபிஷியன்சின்னு எனக்கு தெரியாது. நம்ம டெய்லி நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதை பொறுத்து டிஃபிஷியன்சி மாறிட்டே இருக்கும். ஒரு நாள் அதிகமாக டென்ஷனாக இருப்பீங்க, ஜானமும் நல்லா இருக்கும். ஒரு நாள் உடம்புக்கு வேலையே கொடுத்துருக்க மாட்டீங்க, எக்ஸசைஸ் பண்ண நல்லா இருக்கும். அப்போ டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாறிட்டு இருக்கா? அதனால இந்த 5ஐயும் பண்ணிடுங்க. எது எப்படி இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பேலன்ஸ் ஆகும். வாரத்தில் ஒரு முறையாவது தயவு செய்து இந்த 4மா யோகாங்கிறது வீடியோவில் கிடைக்குங்க. இது அப்படியே கண்டினியூஸாக அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் ஒன்றும் யோசிக்கலாம் வேண்டாம், வீடியோ போட்டு கூடவே சேர்ந்து பண்ணிட்டா போகும். டெய்லி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி முடியலன்னா ஒரு நாளுக்கு ஒரு நாளாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த வீடியோ போட்டுட்டு கூடவே சேர்ந்து செஞ்சுருங்க. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஒரு 10 முறை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஞாபகம் வரும், நீங்கள் வீடியோ போட்டு பண்ண வேண்டாம், நீங்கள் சொந்தமாக பண்ணிக்கலாம். இந்த சவாசனம் மட்டும் ஆடியோ போட்டுருங்க. ஏன் தெரியுங்களா, நீங்களே பண்ணிங்கன்னா அது பெனிஃபிட் இருக்காது. மற்றலாம் நீங்களே பண்ணலாம், ஆசனம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அது உங்கள் டைமிங் பண்ணலாம், மெதுவாக பொறுமையாக ஸ்பீடாக பண்ணிக்கலாம். சவாசனம் மட்டும் தயவு செய்து ஆடியோ போட்டுட்ருங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.